birthday to you. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ன்ட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஹஸ்பண்ட் மொபைல் ஃபோன் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ணுற வரைக்குமே நான் வாட்சுன்னு தான் நினச்சிட்ருந்தேன். எனக்கு வாட்ச் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மொபைல் ஃபோன் வந்துட்டு ஒன் ப்ளஸ் பிராண்ட் நாட் சி சீரீஸ், பெஸ்டல் லைம் க்ரீன் கலர். ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த கலர் மேட் ஃபினிஷில். இது இப்போ கரண்டில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால நான் அதுக்கு ரிவ்யூ கொடுக்கல. இது வந்துட்டு ஐஃபோன் ஏதோ ஒரு வேர்ஷன் சொன்னாங்க, அதோட மினி வேர்ஷன் மாதிரி இருக்கும். சார்ஜ் பார்த்தீங்கன்னா 80 வாட், பட் அதில் 60 வாட் தான் நமக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியும் மேபி. அண்ட் தென் கேக் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ இங்கே ஹைதராபாத்தில் இந்த தெலுங்கானா அந்த சைட்லலாம் இந்த குட்டி மினியேச்சர் கேக் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. லைக் அனிமல் தீமில் ஆங்க்ரி பேர்ட், அதுக்கப்புறம் இந்த பாண்டாஸ் இந்த மாதிரி ஷேப்லலாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப குட்டி, ஒரு நம்ம ஹேண்ட் அளவுக்கு தான் இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஐஸ்கிரீம் கேக் டெசர்ட்க்கு இந்த நார்மலாக கேசரி அந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அல்வா டைப்பில் பண்ணலாமேன்ட்டு பனானா இருந்தது. ஸோ அதை வச்சு பனானா அல்வா தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பனானா வந்துட்டு ரொம்பவும் ஓவராக பழமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜில் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில். அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு நல்லா பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இது வந்துட்டு அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி, இதுக்கும் மேலே கிரெயின் பண்ணும்போது கொஞ்சம் லிக்யூட் ஆயிரும். ஸோ அந்த திக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஒன்று ரெண்டு கிரெயின் ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அது சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அண்ட் தென் பேனில் நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கீ வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெல்த்துக்காக. நீங்கள் நார்மல் கடாய் அப்புறம் அந்த கேஸ்ட்ரயன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி நான்ஸ்டிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பியூரி ஆட் பண்ணிவிட்டு வித் கீயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த கரண்டியில் எடுக்கும்போது அது கொஞ்சம் லேட்டாக கீழே விழும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே லூஸ் ஆகிடும். அகெயின் நம்ம ரொம்ப நேரம் வந்து கிளறுற மாதிரி இருக்கும். அந்த தென் கொஞ்சம் திக்காகிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் எடுக்கும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால அது கேரமலைஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இருந்தாலும் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, நான் வந்துட்டு பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபிங்கர்ஸ்லேருந்து ஷோல்டர் வரைக்குமே அந்த பெயின்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு அது ஏற்ற மாதிரி அந்த டிஷ்ஷுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அந்த ஸ்பூனில் எடுக்கும்போது அது ஒட்டாமல் இருந்துச்சுனாலே போதும், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் வச்சுட்டு நல்லாவே சில்டவுன் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும். அவ்வளோதான், பனானா ஹல்வா நல்லாவே செட் ஆயிடுச்சு, நல்லாவே இருந்தது டேஸ்ட். நான் இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட்க்கு இந்த ஒயிட் சாஸ் பிடிக்காது. ஸோ அதனால் டொமேட்டோ சாஸ் பாஸ்தாவும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு மேக்ரோனி ஷேப் அந்த பாஸ்தா இருந்துச்சுன்னா அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சாஸ் வந்துட்டு அதுக்குள்ளே நல்லா இன்செட் ஆகும்போது சாப்பிடும்போது நார்மலாகவே இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தானாலே அது மேக்ரோனி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளும் இன்னைக்கு கடை எடுத்துக்கலாம். அது ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகி அந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜில் இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பேனில் கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல் பர்பஸ் ஃப்ளார், ஐ மீன் மைதா மாவு, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பொறிஞ்சு வரும் இல்லையா, ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது, ப்ரௌன் கலரில் மாறிடும். ஒயிட் சாஸ் பாஸ்தாங்கிறதுனால அது ஒயிட் கலரில் இருந்தால் தான் அந்த லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேங்கிறதுனால 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மைதா மாவு வந்துட்டு இந்த மில்க்கோட செட் ஆகும்போது கொஞ்சம் ஜூவியாகும். நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிளம்ஸியாக ஃபார்ம் ஆகிடும். அண்ட் தென் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக இருந்தால் உங்களோட ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பீஸா சீசனிங் அது இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அகெயின் அது நல்லா கிளறி விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் அந்த மேக்ரோனி பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் செட்டார் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும், ஸோ அதுக்காக நீங்கள் மொசரெல்லா கூட யூஸ் பண்ணலாம். அந்த சீஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பாயில் ஆகி மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேக்ரோனி, அதுலேயும் சால்ட் இருக்கும், ஸோ அதை ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேக்ரோனி பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸ் எல்லாமே அந்த மேக்ரோனியோட அந்த ரெண்டு ஹோல்லையுமே இன்செட் ஆகிற மாதிரி ஜென்டலாக உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆறிட்டால் அந்த சீஸ்னால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கெட்டியாகிடும், அதனால் ஹீட்டாக இருக்கும் போதே சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக அந்த இது கொஞ்சம் ரொம்ப மைல்டாக இருக்கும் கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி, ஸோ வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அதை மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஒயிட் சாஸ் பண்ணும்போதே நான் பாஸ்தா அதுலேயும் கொஞ்சம் நான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், ஸோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் அதே மாதிரி தான், பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ண கார்லிக், இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டேட் பண்ணணும். அந்த டொமேட்டோ பியூரிக்கு ஜஸ்ட்டு ரெண்டு கார்லிக், அதுக்கப்புறம் ஒன் டொமேட்டோ, அதை நல்லா பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு இந்தியனைஸ்டு ஸ்டைலில் தான் இருக்கும். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேக்ரோனி பாஸ்தாவே ஆட் பண்ணிவிட்டு அது உடையாத மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வேணும்னா சீஸ் ஆப்ஷனல் தான், ஆட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு மொசரெல்லா அப்புறம் செடர், இந்த கோ சீஸ் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் ரெண்டுமே மிக்ஸ்டாகி வரும். அது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட்டாக பீஸா சீசனிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் மைல்டாக ஸ்பைஸியாக தான் இருக்கும், இதுவும் சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லன்ச்சுக்கு சிக்கன் இருந்தது, ஸோ அதை வச்சுட்டு இது காலையில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ஸோ அதனால் ஒரே ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிவிட்டு அதை ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த கடுகு, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸில் வரும் இல்லையா அது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் டொமேட்டோ இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. அது அந்த மிரர் கிளேஸ் வந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கன் வந்து நம்ம மஞ்சள் பொடியெலாம் போட்டு சோக் பண்ணி வைப்போம் இல்லையா, அது ஒரு 10 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணணும். இப்போ அந்த சிக்கன் நல்லா ஒரு 50% குக் ஆகிடுச்சு, அதுலேருந்து வாட்டர்லாம் நல்லா எக்ஸ்ட்ராஸ்ட் ஆகும்போது உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கொரியாண்டர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக க்யூமின் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அதில் நல்லாமே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணணும். நான் அதை ஆட் பண்ணேன், அந்த வீடியோ கிளிப் வந்துட்டு எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதுதான் ஃபைனல் லுக். எக்ஸ்ட்ராவாக இல்லை லாஸ்ட்டு கொரியாண்டர் லீஃப் மட்டும் போட்டிருக்கேன். டீ டைம் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி சீஸ் வெஜ் டிஸ்க், அது வந்துட்டு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும், ஸோ அதனால் அதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு தெரில. இது இப்போ கரண்ட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, பட் நான்வெஜ்ஜில் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி வெஜ்ஜில் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் கொஞ்சம் நான் அந்த சைடு உள்ள அந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். டிஸ்க்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஸோ அதுக்காக பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணலாம், இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்துட்டு செடார் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே டைரெக்டாக பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஸ்ப்ரிங்கிள்காக சால்ட் அண்ட் ஆரியானோ இதை மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் மொசரெல்லா கூட யூஸ் பண்ணலாம், அது நல்லா மெல்ட் ஆகிட்டு பீஸா மாதிரியே வரும். பட்டு நான் வந்துட்டு செடார் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், ஸோ அதுக்காக.
இது வந்துட்டு அந்த பாட்டமில் கிறிஸ்பியாகவும் மேலே வந்துட்டு நல்லா ஜூவியாக ஒரு பீஸா சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு சாரி நைட் டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. நியாயமான ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்ட் பரம்பரை கிடைஜெண்டா, அது துணிஞ்சிக்கிற சோப்பாச்சனே. டேய், நான் சொன்னது வேற டெண்டு, அதுக்கு பேரு டீசென்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? இப்போ டின்னருக்கு கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு இது கூட ஒரு ஓவர் கோட் வரும், அது ஒரு பார்ட்டி லுக்குக்கு அந்த கிட்ஸை வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது, பட் அவன் போட விடலை. ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஹைச்சார்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிவ்யூ ஆட் பண்ணியிருந்தேன். சேம் பேஜ் தான், கேரள ஆரிஜின் மை ஜிராஃபி டாட் இன்ங்கிற பேஜ். இந்த பேஜில் 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் போத் பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு ட்ரெஸ் எல்லாமே க்யூட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிப்பிங் பீரியட் கூட வித்தின் 1 வீக்லேயே நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த பேஜில் நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அதில் இது வந்துட்டு என்னோட ஃபேவரெட். ஸோ அன்றைக்கி டுகு இது தான் வியர் பண்ணியிருந்தான். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்துட்டு 4 Seasons. டுகு இங்கே ஹைதராபாத்க்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வரோம். அந்த மெனு எல்லாமே நல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு ஹைதராபாத்தில் கூட 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது, பட் இங்கே ஒன்று தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்துட்டு பாயா சூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பட் இது நேட்டிவ் கோவில்பட்டியில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இல்லை. நான் வந்துட்டு சிக்கனில் இந்த மேன்ச்சூ சூப், இங்கே அது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ், நான் அது ட்ரை பண்ணேன், அது நல்லாவே இருந்தது. ஸ்டார்டருக்கு வந்துட்டு மோமோஸ், அதுக்கப்புறம் லூஸ் ஃப்ரான் சொல்லிவிட்டு அதுவும் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ், ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இங்கே வந்துட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் தவிர சில்லிஸ் தான் இங்கே ரொம்பவே இருக்கும். இதில் கூட அவங்க பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு சில்லிஸ் இருந்தது, பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஓவராக ஹை பண்ணி சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டு இருந்துச்சான்னா அதுவும் இல்லை, பட் மீடியமாக இருந்தது. அப்புறம் மெயின் கோர்ஸில் வந்துட்டு பாவர்ச்சி பிரியாணி. இது வந்துட்டு நாங்கள் சாமினார் போனோம் இல்லையா, அதை நான் இனிமேல் அப்கமிங் வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்குது, இது எத்தனையோ 200 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிரியாணியோட ஆரிஜின் வந்துட்டு அதே டேஸ்ட்டில் இருந்தது. இதுவும் அப்படி தான், அந்த ராயலசீமா அந்த ஸ்டைலில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்பைஸியாக தான் இருந்தது. இந்த மெயினாக இங்கே ஹைதராபாத்தி, அதுக்கப்புறம் இந்த பாவச்சு பிரியாணி எல்லாமே லேயர் லேயராக இருக்கும். நம்ம இது மாதிரி மிக்ஸ்டாக இல்லாமல் அந்த ஒயிட் ரைஸ் தனியாக அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதில் இருக்க ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் டுக்கு அதை சாப்பிட்டுட்டுருந்தான். அப்புறம் அட் லாஸ்ட்டாக அந்த டெசர்ட்க்கு காஜர்கா ஹல்வா. இது நார்மல் அந்த கேரட் அல்வா மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் பிரெட்டு, அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் குக்கியூம்பர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. அட் லாஸ்ட்டாக அந்த ஸ்வீட் ஜீராவோட எண்ட் அப் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகெயின் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.